தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். சங்கீதம் 81:10. இங்கே நமக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த நபரை கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேள்விப்பட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவரை ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று ஜெபத்திற்கும் கூடவே விசுவாசத்திற்கும் இவரை குறித்து சொல்லுவாங்க. இவர் 10,000 மேற்பட்ட, அதாவது காலராவனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பராமரித்து வந்தார். நிச்சயமாகவே இவர் யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் உங்களிடத்துல வைக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குழந்தைகள் பராமரிப்பதற்கான ஒரு இல்லத்தை கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த பாரத்தோடு நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைப்பீங்க? முதல் விஷயம், அதற்காக அந்த கட்டடம் கட்டுவதற்கு, அதற்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செய்வதற்கு என்ன வேணும்னு நினைப்பீங்க? நீங்களும் நானுமா இருந்தால் நிச்சயமாக அதற்கு பணம் தேவை என்பதை நிச்சயமாக கண்டிப்பாக அறிந்திருக்கிறோம். அதிகமான பணம் தேவை இருக்கும். அதே போல் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழும்போது பணம் அவசியமாக இருக்கு அப்படின்றதுனால அதையே தான் நம் மையமாக வைத்திருப்போம். ஆனால் இந்த மனிதர் அவிதமாக செயல்படவில்லை. ஆம், அந்த நபரின் பெயர் தான் ஜார்ஜ் முல்லர். ஜெர்மன் தேசத்தில் வாழ்ந்தபோது அன்றைக்கு பிள்ளைகளுக்கு, அதாவது அனாதை குழந்தைகளுக்கு ஒரு பராமரிப்பு இல்லத்தை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கான தேவைகள், அதாவது அந்த கட்டிடத்திற்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அவர் என்ன பண்ணலை, யார்கிட்டையும் பணம் கேட்கவே இல்லை என்று சொல்லி வரலாற்றில் அவரை பற்றி சொல்லுகிறது. அவரை குறித்து சற்று பார்க்கும்போது, அவர் யாரிடம்தான் அப்படி பணத்தை கேட்டார், யாரிடம் அவருடைய தேவைகளை கேட்டார் என்று சொல்லி பார்த்தால், எல்லாவற்றையும் பரலோகத்தினுடைய பரமபிதாவிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டார். ஒருவேளை மனுஷங்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அது அவருடைய சொந்த முயற்சியாக இருக்கும் என்பதை எண்ணி அவங்க பரலோகத்தின் பிதாவிட்ட கேட்டாங்க, அதன் மூலமாக பணம் கிடைக்கப்பட்டுச்சு. அதனால் அநேக மக்கள் அதை பார்க்கும்பொழுது அற்புதம் நிகழ்ந்தது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நமக்கு வரலாறுகள் கூறுகிறது. அப்படியாக இந்த ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் தந்தையாக அவர் திகழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஜப வீரனாகவும் திகழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் அநேகருக்கு இப்படிப்பட்ட சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையின் போலவே தான் தேவன் நம்மையும் அவிதமாகவே அழைத்திருக்கிறார். வேத வசனம் இப்படியா சொல்லுது, பரம பிதாவை நோக்கி கூப்பிடுங்க, அவர் என்ன பண்ணுவார், அன்றன்றைக்கு தேவையான காரியங்களையெல்லாம் நமக்கு தருவார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுது. இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பார்க்கிறது. பரலோகத்தினுடைய பொக்கிஷசாலையை திறப்பதற்கான ஒரே ஒரு திறவுகோல், நாம் அவரிடம் கேட்பது மட்டுமே என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை ஜார்ஜ் முன்னனுடைய அந்த பராமரிப்புக்கு தேவையான பண உதவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணக்கு போட்டு 100 crore மேலே செலவாகிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அந்த அளவுக்கு அந்த பணத்தினுடைய தேவைகள் அன்னைக்கு சந்திக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், தேவன் உங்களை வழி நடத்த மாட்டாரா? சற்று யோசித்து பாருங்கள். ஜபத்திற்கு அவர் பதிலளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இசைக்கிய ராஜாவை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அவனுக்கு ஒரு நோய் வருது, அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இயேசு அதிகதரிசி வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி இயேசு அதிகதரிசி சொல்லி முடிச்சுட்டு அந்த முக்கை திரும்புறதுக்கு முன்னாடி இசைக்கியனுடைய ஜபத்தை கேட்டு வருஷங்களை கூட்டி கொடுத்த தேவன் உங்களையும் நடத்த மாட்டாரா? சற்று யோசித்து பாருங்கள். நாம் எப்போதும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். நான் ஜெபிப்பதனால ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கும். எப்போதுமே நம்ம பரம பிதாவினுடைய கரத்திற்குள்ளாக பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு உணர்வு கிடைக்கும். அதை நாம் ஒப்புக்கொள்வதற்கும் அது நம்மை வழி நடத்தும். ஆகையால் ஜெபம் செய்வோம். அநேக எதிர்ப்புகளையும் அநேக போராட்டங்களையும் தேவைகளையும் ஜெபத்தினால் மேற்கொண்டு பெற்றுக்கொள்வோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.